எல்லோருக்கும் வணக்கம். நான் ஹரிஹர கார்த்திகேயன், கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ். நாம் இன்றைக்கி திருச்சியில் சமயபுரமில் ஒரு அழகான வீட்டை அந்த கோர்ட்யார்டில் இன்னும் அழகாக்கிறதுக்காக ஒரு கார்டன் செட்டப்பை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி ஒரு கார்டன்றது ஒரு வீட்டுக்கு ரொம்பவே முக்கியமானது, ஏன்னா அதனால் நிறைய ஆக்சிஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து கிராமமாக இருந்தாலுமே அவங்க வீட்டுக்குள்ளே நிறைய பொல்யூஷன் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு வீட்டுக்குள்ளே நிறைய செடிகள் இருக்கணும். ஸோ அதுக்கு தான் இது மாதிரி நிறைய 24 hours ஆக்சிஜன் கொடுக்க வேண்டிய செடிகளை வச்சுருக்கோம். அந்த செடிகளும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெட்ரூம்க்கு கொஞ்சம் நிறைய ஆக்சிஜன் சப்ளை பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே பக்காவாக பிளான் பண்ணி நம்ம வந்து ஒரு பாட்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்போ தான் கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸில் முதல் வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸில் நாங்கள் அப்லோட் பண்ணுற கார்டனிங் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேரும். முக்கியமாக பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஏன்னா டெய்லி நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு டெய்லி ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் நீங்கள் வந்து டைம் எடுத்துக்கிட்டு ஒரு கார்டனிங்க்கு தேவையான சில விஷயங்கள் ஏதோ ஒன்று நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லேர்னிங்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் நான் வீடியோ பண்ணணும்னு நினச்சிக்கனாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கு சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஏன் என்ன டிலே பண்ணோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னப்பா கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு டெரஸ் காட்டுற, டெரஸ் கார்டனாக நீங்கள் கேட்கலாம். அது இல்லைங்க, இங்கேருந்து நம்ம பார்க்குறப்ப கோர்ட்யார்டில் இருக்க நம்மளுடைய கார்டன் தெரியும். ஸோ அது எப்படி விசிபிளாக இருக்கும் அப்படின்றத பார்க்குறதுக்காக நான் வந்து நம்ம கார்டன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செடியெல்லாம் இறக்குறதுக்கு முன்னாடியே ஸோ இந்த இடத்த வந்து வியூ பண்ணிவிட்டு ஸோ இங்கே எப்படி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றத ஒரு பிளான் ரெடி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இதை நான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்தேன். நான் இப்போ பார்த்தது டெரஸு, செகண்ட் ஃப்ளோரு. இதை நான் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பார்க்குறப்ப என்னன்னா இன்னொரு நல்ல ஒரு பெனிஃபிட் என்னென்னா ஹால்லேருந்து நான் பார்க்குற மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஹாலில் மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க ரெண்டு ஜன்னல் வழியாக கூட பார்க்கலாம். இப்போ நான் நுழைஞ்சி வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து உள்ளே வந்திருக்கேன். கிரவுண்ட் ஃப்ளோர் ஹால்லேருந்து இதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு கிளாஸ் விண்டோ டோர் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக இதை வந்து உள்ளே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெரஸ்லேருந்து இந்த இதை வியூ பண்ணலாம், நல்ல ஒரு ஏர் சர்க்குலேஷனு வென்டிலேஷன்லாம் கிடைக்கும். ப்ளஸ் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து இங்கே ரெண்டு பெட்ரூம்லேருந்து பார்க்குற மாதிரியும் கொடுத்துருக்காங்க, ஹால்லேருந்து பார்க்குற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய டோர் கொடுத்துருக்காங்க, இந்த டோர்லேருந்து பார்க்குற மாதிரியும் இருக்குது. ரொம்பவே ஆர்கனைஸ்டாக இந்த வீடை கட்டியிருக்காங்க. இந்த ரூம்ஸ்க்கெலாம் வந்து ஆக்சிஜன் சப்ளையராக இந்த பிளேஸ் இருக்குன்னு சொல்லலாம். இங்கேருந்து நிறைய ஆக்சிஜன் ஜென்ரேட் பண்ணி நம்மளோட மேலே இருக்க ரெண்டு ரூம்ஸ்க்காகட்டும் கீழே இருக்க ஹாலுக்காகட்டும் இந்த இடத்துலருந்து ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த ஆல் அரவுண்டு பிளேசஸ்லலாம் வந்து நிறைய கலர்ஸில் நிறைய ஆக்சிஜன் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி பிளான்ஸ்லாம் வைக்க போகிறோம். இந்த ஏரியா வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதால, ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்குது சன்லைட்டும் இந்த ஒரு சோர்ஸ் மட்டும்தான் இருக்குது. இது டைரெக்டாக மழை தண்ணியும் கீழே விழுகும், இந்த இடத்துல விழுகும் ஆனால் அந்த இடத்துல விழுகாது இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல மெயின்டெனன்ஸ் கஷ்டமாக இருக்குன்றதால இங்கே வந்து ஆர்டிஃபிஷியல் லான் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து இந்த கார்டன் ஒர்க்கை வந்து பார்க்கலாம். கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸோட பார்ட்டிங் சாயில் பார்த்தீங்கன்னா கொக்கோ ஃபிட் கொஞ்சம் நிறையவே இருக்கும், ஏன்னா நம்ம ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா காய்கறி செடிகளுக்காக மட்டும்தான். ஆனால் இப்போ நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொட்டிகளில் வந்து ஃபில் பண்ணி அதில் வந்து நம்ம செடி வைக்க போகிறோம். அப்படி இருக்கப்போ நம்மளுடைய செடிகள் வந்து நாலு பின்னா கீழே இறங்கிடக்கூடாது, கொக்கோ ஃபிட் மக்கிறதால செடிகள் கீழே இறங்குறது கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா செம்மண் கலக்கிறோம். அது என்ன மாதிரி ரேஷியோவில் கலக்கிறோம்னா ஒரு மூட்டை நம்மளுடைய பாட்டிங் சாயலுக்கு ஒரு 30-35 kg அளவுள்ள ஒரு மூட்டை செம்மண்ணை வந்து நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய செம்மண் பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா சிகப்பாக வந்து கலராக ரத்த கலரில் இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த குவாலிட்டியான செம்மண், இதில் என்னென்னா களிமண் இருக்காது, கல் இருக்காது. இந்த செம்மண்ணை வந்து நம்மளுடைய பாட்டிங் சாயலோட சம அளவு கலந்துக்கிறோம். இது கொஞ்சம் வந்து ரொம்ப செம்மண்ணாக இருக்குது, இந்த மாதிரி பொலப்பொழப்பு தன்மை இல்லை அப்படின்னா நம்ம வந்து செம்மண்ணோட கொஞ்சம் ஆற்று மணல் கலந்துக்கிறது நல்லது. இப்போ நம்மளுடைய செம்மண் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஆற்று மணல் லைட்டாக மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து அதுவும் இல்லாமல் நம்மளுடைய பாட்டிங் சாயிலையுமே செம்மண் கலந்துருக்கோம். ஸோ அதனால் நான் ஆற்று மணல் வந்து மிக்ஸ் பண்ணலை. ஸோ நம்மளுடைய பாட்டிங் சாயிலும் செம்மண்ணும் வந்து சம அளவில் இப்போ கலந்துகிட்டு இருக்கோம். ஸோ ப்ராப்பராக அது மிக்சிங்காக நான் இப்போ ஸ்டார்டிங்கில் என்ன பண்ண போகிறேன்னா இது டோட்டலாக ஓவராலாக எல்லாத்துக்குமே சேர்த்து 40 மூட்டை பாட்டிங் சாயிலும் 40 மூட்டை செம்மண்ணும் தேவைப்படுது. நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு 10 நம்ம வந்து பேட்ச் ரெடி பண்ணுவோம். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வெர்டிகல் கார்டன் ஒர்க் பண்ணோம், எங்கன்னா நம்ம
திருச்சியில் வந்து வெர்டிக்கல் கார்டன் ஒர்க் பண்ணோம். அதுலேயே இதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு நம்ம வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போனோம். அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்கன்னா அது வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ அதிகமான மண்ணை வந்து நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, நம்ம இவ்வளோ தான் நம்ம வந்து மண் தேவைப்படும்ன்றது கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும். ஸோ கொஞ்சம் முன்ன பின்னன்றது வந்து கம்மியாகிடக்கூடாது, கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. வேணுன்றது பெரிய ஏதாவது செடிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அவங்களுக்கே கொடுத்து பாட்டிங்க்கு பாட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ண சொல்லி கொடுக்கலாம். இதே கம்மியாகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம டிரான்ஸ்போர்ட்லாம் இப்போ நம்ம வந்து திருச்சியில் சமயபுரத்தில் இந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஷாப் பார்த்திங்கன்னா திருவரம்பூரில் இருக்குது, இங்கே கிட்டத்தட்ட இதுவே லாங் ரொம்ப. ஸோ இவ்வளோ லாங்கில் வந்து நம்ம இந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோன்றப்ப நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணுறது நல்லது. ஸோ பக்காவாக பிளான் பண்ணி தான் இதை கொண்டு வந்திருக்கோம். ஸோ பத்து பத்து மூட்டையாக போட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாம் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் மறுபடி காட்டுறேன். பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாட்டிங் சைடெல்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியில் வந்து அடியில் பிசிசி போட்டிருந்தாங்க. நம்ம என்ன சொல்லிட்டோம், அடியில் பிசிசிலாம் நமக்கு வந்து செடிகளுக்கு தேவையில்லை, எக்ஸஸ் தண்ணி இருந்துச்சுன்னா அடியில் இறங்கி போகணுன்றதுக்காக அடியில் இருக்க அந்த பிசிசியை வந்து உடச்சி எடுக்க சொல்லிட்டோம். இப்போ அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் செவருக்கு ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு இருக்கட்டும், நடுவில் இருக்கிறது மட்டும் எடுங்க சரிங்களா. அதிகப்படியான தண்ணி இருக்கப்ப கீழே போகணும். அதே நேரத்தில் அந்த பிரிக் ஒர்க் கட்டியிருக்காங்கல்ல செங்கல், இந்த கட்டை கட்டியிருக்காங்கல்ல அந்த கட்டை சாஞ்சிடக்கூடாதுல்ல, அதனால் கீழே அந்த கட்டைக்கு அடியில் உடச்சிடாதீங்க, நடுவில் மட்டும் ஒரு இது மட்டும் உடச்சிடுங்க. ஸோ ஒரே கலவையிலேயே சூப்பராக வந்துருச்சு மண் கலவை, நல்லா சகப்பு நிறத்தில் இருக்குது. நம்முடைய இப்போ வந்திருக்க செம்மண் ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து தோட்ட மண்ணுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது கிராவல் கிடையாது, இதில் வந்து கல் இருக்காது, களிமண் இருக்காது. இந்த ஏரியாவில் வந்து ஏற்கனவே இங்கே கீழே விழுந்திருந்த சிமெண்ட் மார்ட்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த செவரு கட்டுறப்ப பார்த்திங்கன்னா இதில் நிறைய கலவைகள்லாம் பூசுவாங்க, அது வந்து பூச்சி பூசுறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கிலீஷில் பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நிறைய சிமெண்ட் கீழே விழுக்கும், அந்த சிமெண்ட்டெல்லாம் வந்து நம்ம தரையில் மண்ணில் விழுந்து ஒரு திக் லேயராக ஃபார்ம் ஆகிருக்கும். அது என்ன பண்ணணும்னா நம்ம மண் போட்டு என்ன தான் செடி வச்சாலும் நம்ம செடியில் ஊதுகிற தண்ணியெல்லாம் வந்து மண்ணுக்குள்ளே இறங்காமல் இங்கேயே ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த மண்ணில் வந்து ஈரப்பதத்தை அதிகரிச்சிடும், அதனால செடிகளோட வேர்கள் அழுகி செடி வந்து வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் எடுத்துட்டாங்க, ஏற்கனவே பிசிசி போட்டிருந்தாங்க, அது கீழே நிறைய வந்து கலவை இருக்குது. ஸோ அந்த கலவையெல்லாம் இப்போ எடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ மேலே இருக்க அந்த கலவையை எடுத்துகிட்டு கீழே வந்து களிமண் இருக்குது. ஸோ அந்த மண்ணை வந்து கீழே இறங்கிடும், லெவல் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் மெயினாக. அந்த லெவலும் இந்த லெவலும் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் இறங்கி தான் இருக்குது. நம்ம செடிகளுக்கு வந்து அடி வெளிப்பக்கம் வந்து தண்ணி ஏறி, இப்போ சென்னையில் வெள்ளம் வந்துச்சு இல்லைங்களா, அந்தளவுக்கு தண்ணி ஏறி இங்கே தண்ணி ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் நம்ம ஊற்றுற தண்ணி கீழே இறங்கினாலே போதும். ஸோ அதுக்காக நம்ம வந்து கீழே சிமெண்ட் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் மண்ணை மாதிரி இருக்கிற மாதிரி சர்ஃபேஸ் பார்த்துக்கிட்டு நம்மளுடைய மண் கலவை ரொம்ப குவாலிட்டியான இந்த மண் கலவையை எடுத்து நம்ம அதில் போடுறோம். ஒரு மிக்சிங் பண்ணாங்க, இப்போ ரெண்டாவது மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு மிக்சிங் பத்தாது எனக்கு, ஏன்னா அந்தளவுக்கு மிக்சிங் கலவை தெரியணும். இப்போ நம்மளுடைய செம்மண் வந்து நல்லா அடர் செம்மண் நிறத்தில் இருக்கிறதால இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணோன்னே இதோட கலவையோட இது பாருங்களேன், ஒன்றும் இல்லை. இதை எடுத்து இப்போ கையில் பிடிச்சோம்னா கொழுக்கட்டை மாதிரி இருக்கணும், கீழே போட்டிங்கன்னா புட்டு மாதிரி சிதறணும். கையில் பிடிச்சா கொழுக்கட்டை, கீழே போட்டால் புட்டு. இந்த அளவுக்கு பதமான ஒரு மண்ணை எடுத்தோம்னா செடிகள் வந்து ரொம்பவே தரமாக வளரும். ஸோ அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதெல்லாம் உருட்டி அள்ளிட்டாங்க சிமெண்ட்டெல்லாம். ஸோ அதெல்லாம் அள்ளி வெளியே எடுத்துட்டு நம்ம வந்து நம்மளுடைய பாட்டிங் மிக்ஸ் கலந்து வச்சுருக்க பாட்டிங் மிக்ஸை ஃபில் பண்ண போகிறோம். ஒரு 3/4 அதாவது முக்கால்வாசி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செடி வச்சுட்டு கூட பேலன்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்மளுடைய பாட்டிங் சாயில் ஃபில் பண்ண ஆரம்பித்தாச்சு. இந்த பாட்டிங் சாயில் வந்து செடிகளுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இதை என்ன பண்ணுறோன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இது ரொம்ப செட்டில் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக செம்மண்ணோட அளவு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு சிகப்பாக தெரியுது. நம்மளுடைய பாட்டிங் சாயில் எப்பயுமே பிளாக் கலரில் தான் இருக்கும். இப்போ நம்ம செம்மண்ணை வந்து இந்த செடிகளுக்காக நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ வைக்க போகிற செடிகள் வந்து அழகு செடிகள், அதே நேரத்தில் ரொம்ப வருஷம் வரைக்கும் வரக்கூடிய செடிகள்ன்றதால் இது மாதிரி பண்ணியிருக்கோம். ஒரு பேட்ச் ஃபுல்லாகவே ரெடி பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபில் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும், ஃபில் பண்ணிட்டு செடி வைக்கிறதுக்காக ஒரு டெமோக்காக ஒரு ரெண்டு பிளான்ட் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன்.
ஃபஸ்ட்டு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக தான் நம்ம செடி வைக்க போகிறோம். இப்போ அடுத்த பேட்ச் ரெடி பண்ண போகிறோம். எதுக்கான இந்த தொட்டிக்காக கிட்டத்தட்ட இந்த ஒரு தொட்டிலேயே நமக்கு வந்து 10 மூட்டை ரெட் சாயிலும் 10 மூட்டை பாட்டிங் சாயிலும் பிடிச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே பக்கா பிளானிங் தான். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 40 மூட்டை ரெட் சாயிலும் 40 மூட்டை பாட்டிங் சாயிலும் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் கரெக்டாக வரும்ன்றது நம்பிக்கை. அது நம்பிக்கையோடு இல்லாமல் மெஷர்மெண்ட்டாகவும் இருக்கணும், பக்கா கால்குலேஷனோடு பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி பிளான் பண்ண மாதிரி இதில் ஒரு இது போட்டாச்சு. இப்போ அடுத்த பேட்ச்க்கு வந்து நம்மளுடைய பாட்டிங் சாயில் போடுறாங்க. நம்மளுடைய பாட்டிங் சாயில் பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே பிளாக் கலரில் இருக்கும். அதுக்கு மேலே ரெட் சாயில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா ரெட் கலரில் ரெட் சாயிலு. ஸோ இது ரெண்டுமே வந்து 1:1 ரேஷியோவில் கலக்கிறோம். ஸோ எதுக்கானா இப்போ நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்காக தான். ஸோ அதே ப்ரொசீஜர் தான் மறுபடியும் நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நம்ம ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் நிறைய தேவைப்படுது இல்லைங்களா. அடுத்த பேட்ச் ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டோம், ரெண்டாவது பேட்ச் போட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் 3வது பேட்ச் அங்கே, 4வது பேட்ச் அங்கே. கிட்டத்தட்ட 40 மூட்டை பாட்டிங் சாயில் இருக்குது. ரெட் சாயிலில் கிட்டத்தட்ட 33 முப்பத்தஞ்சு மூட்டை கிட்டே இருக்குது. ஸோ அதனால் நம்ம எல்லாம் கலந்து இப்போ நம்ம ஃபில் பண்ணிவிட்டு பேலன்ஸ் தேவைன்னா அடுத்த பேட்ச் நம்ம மறுபடியும் ரெடி. தொட்டிலையுமே வந்து நம்ம மண் சாயில் ஃபில் பண்ணியாச்சு, இதுலேயும் ஃபில் பண்ணிட்டோம், இங்கேயும் ஃபில் பண்ணியாச்சு. அந்த இடத்துலையும் அது கீழே இருக்க சின்ன தொட்டிலையும் ஃபில் பண்ணிட்டோம். இங்கே ஒரு எல் ஷேப்பில் சின்ன தொட்டிலையும் ஃபில் பண்ணிட்டோம். கடைசியாக அந்த பெரிய தொட்டியில் மட்டும்தான் இப்போ எல் ஷேப்பில் இருக்க பெரிய தொட்டியில் ஃபில் பண்ணுறதுக்கு கடைசி பேட்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 40 மூட்டை பாட்டிங் சாயில் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதில் 3 பேட்ச் 10 10 10 10 4 பேட்சை பிரிச்சுருந்தோம். 3 பேட்ச் முடிஞ்சிருச்சு. கடைசி பேட்சில் 10 மூட்டை மண்ணும் 8 ரெட் சாயிலும் இருக்குது. அதை வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. பயோ ஃபெர்டிலைசர்ஸ் பேலன்ஸ் இருக்குது, எல்லாமே போட்டு பக்காவாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரீஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஃபில் பண்ணோன்னா பேலன்ஸ் கொஞ்சம் இருக்கும். அதுவுமே வந்து நம்ம செடியெல்லாம் வச்சதுக்கப்புறம் இன்னும் நிறைய குறை போட வேண்டியது இருக்குது பாருங்கள், இங்கே இங்கெல்லாம். ஸோ அது வந்து நம்ம போடுறது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஏன் இது மாதிரி வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்மளுடைய கிளைண்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இல்லை, கொஞ்சம் வெளியே இருக்கார். ஸோ அப்படி இருக்கப்போ அவருக்கு வந்து ஒரு அவரோட அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அவுட்புட் வரணும் இல்லைங்களா. ஸோ பிளான்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணியாச்சு, எல்லாம் நல்லாயிருக்கும், ஓகே. ஆனால் அது எந்த பேட்டர்னில் ரெடி பண்ணால் அவங்களுக்கு பிடிக்குதுன்றதை காமிக்கணும். ஸோ அவரோட ஒப்பீனியனை வாங்கிட்டு தான் நம்ம வந்து ஃபைனல் பண்ணி இந்த இடத்துல பிளான்டேஷன் பண்ண போகிறோம். இப்போ அது ஃபில் பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க பிளான்ஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு நானுமே ஒரு வீடியோலேயுமே காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு அதில் கொஞ்சம் சின்ன மாடிஃபிகேஷன் இருக்கும் ஃபைனல் ஆனதுக்கப்புறம், அதுவும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கார்டன் வந்து சின்னதோ பெருசோ அதுக்கு வந்து தண்ணீர் மேலாண்மை ரொம்ப முக்கியம், நம்ம எல்லா வீடியோலையும் பார்த்துருப்போம். இப்போ நம்ம கார்டனுக்கு பார்த்திங்கன்னா பிளான்டேஷன் எல்லாமே கிட்டத்தட்ட நல்லபடியாக போயிட்டுருக்கு, கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கார்டனுக்கு வந்து சின்னது தான், ஆனால் இதுக்கு வாட்டரிங் வந்து நம்ம வந்து லேண்டில் வச்சுருக்கோம். வாட்டரிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணணும். அப்படின்றப்போ நம்ம வந்து பூவாளியில் எடுத்து ஊற்றினோம்னா கண்டிப்பாக செட் ஆகாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த ஹோஸ் அண்ட் ஷவரை வந்து நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து பரிந்துரை பண்ணுறோம். ஸோ இந்த ஷவர் வந்து பார்த்திங்கன்னா நான் Model 3 ஷவர் கொடுத்துருக்கேன். மேலே ப்ரெஷர் பம்ப் இருக்கோ இல்லையோ இந்த Model 3 ஷவர் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இங்கே வந்து ப்ரெஷர் பம்ப் இருக்கிற மாதிரி தெரியல, ஆனால் டேங்க் வந்து 2வது மாடியில் இருக்குது, ப்ரெஷர் அதிகமாகவே இருக்கும். ஆனால் எந்த ப்ரெஷர் இருந்தாலுமே நம்ம வந்து வால்வில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸில் நம்மளுடைய இந்த ஹோஸ் ஆகட்டும், இந்த ஷவர் ஆகட்டும், இது மட்டும் இல்லாமல் இந்த பால் வால்வு 1/2 இன்ச் பால் வால்வு, அதுக்கு கொடுக்குற எல், இந்த இடத்துல வந்து எல் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் ஏன் ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்காமல் ஹோஸ் மாற்றுற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்காமல் இந்த மாதிரி எல் மாதிரி கொடுத்துருக்கீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா ஹோஸ் இப்படி மாட்டியிருக்கப்போ அது பெண்ட் ஆகும். இப்போ அந்த இடத்த வந்து நம்மளுடைய ப்ரெஷர் ரொம்பவே அடி வாங்கும். ஸோ அதனால் இது மாதிரி பெண்டு மாதிரி கொடுத்துட்டோம்னா அந்த இடத்துல ஹோஸை மாட்டிட்டு இங்கே வந்து ஒரு கிளிப்பு மாதிரி போட்டு டைட் பண்ணிட்டோம்னா பக்காவாக இருக்கும். ஸோ இந்த இந்த சைடு வந்து ஒரு கனெக்டர் மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இந்த ஃபுல் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்லேயே அவைலபிள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த வால் மவுண்டு, அப்புறம் ஹோஸ் ஷவர், இது எல்லாமே கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸில் கிடைக்கும். நம்மளுடைய வாட்டர் எக்யூப்மெண்ட்டு நம்முடைய வெப்சைட்லேயே கூட கிடைக்கும். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு சிஸ்டம் இது. வந்து சின்ன கார்டனோ பெரிய கார்டனோ கண்டிப்பாக எல்லா கார்டன்லேயுமே இது இருக்க வேண்டிய ஒன்று. அதனால தான் இந்த வீடியோவில் ஸ்பெஷல் மென்ஷனாக இந்த விஷயத்தை நான் வந்து சொல்லிட்டு. We'll be right back.
இடம்பெற்றிருக்கு. மெயினாக ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரிக்கா பாம்ஸ் தான். இந்த அரிக்கா பாம்ஸ் வந்து 24 hours ஆக்சிஜன் தரும். அப்புறம் வந்து கலர் நிறைய டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக இதை ஃபுல்லாகவே டார்க் க்ரீன் அந்த மாதிரி வெரைட்டியில் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பென்டானஸ் லைம் எல்லோலையும் வரும், ப்ளஸ் டார்க் க்ரீன் ரெண்டுமே சேர்ந்து வரும். அடுத்தது ரொகியோ, இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் பிங்க் கலரில் மாறும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற எல்லா பிளான்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் வச்சுருக்கோம். எல்லாமே ரிப்பீட்டடாக இல்லாமல் கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட் காட்டுறதுக்காக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸினா மெசஞ்சினா கோல்டுன்ற வெரைட்டி. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து அக்லோனிமலையே டயானான்ற வெரைட்டி. அப்புறம் இடையில இடையில வந்து பென்டனஸ் வச்சுருக்கோம். இது வந்து அக்லோனிமலை லிப்ஸ்டிக்ன்ற வெரைட்டி, அங்கேயும் அதே வெரைட்டி தான் வச்சுருக்கோம். இங்கே வந்து ட்ரெஸ்ஸினாலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிங்க்கில் ஒரு வெரைட்டி வச்சுருக்கோம், ரோசியான்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி. ஸோ இது மாதிரி இங்கே வந்து டைஃபன் பாக்கியான்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி. இந்த கார்டனை இன்னும் பியூட்டிஃபுல்லாக காட்டுறது இந்த லான் தான். ஸோ அந்த லானுக்காக ரொம்ப மெனக்கெட்டிருக்கோம், ஆனால் அது ஒர்த்து தான். லாங் ரன்னுக்கு வந்து இந்த கார்டனை வந்து நம்ம எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே பண்ண தேவையில்லை. அதுக்காக நிறைய பாட்டிங் சாயில் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம கார்டனுடைய முக்கியமான பாதுகாப்பாளர்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் தாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா கார்டன் ஹோஸ் இருக்குது, 3.5 கார்டன் ஹோஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து செடிகளுக்கு பூ மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு கார்டன் ஷவர் இருக்குது. இதெல்லாமே ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வால் மவுண்டு ஹோஸ் ஹேங்கர் இருக்குது. ஸோ இதெல்லாமே ப்ராப்பராக வந்து வச்சுருந்தா தான் இந்த கார்டனை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ரொம்பவே டீசெண்டாக ரொம்பவே அழகாக மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கு இவங்க தான் வந்து பாதுகாப்பாளர். இந்த கார்டனில் இன்னொரு விஷயம் வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நம்ம ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லான் தான். இந்த இடத்துல நம்ம வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ்டு, இந்த கொஞ்சம் இடம் மட்டும்தான் ஓப்பனு. இதில் வந்து ரெயின் வாட்டர் வந்து உள்ளே வரும். இப்படி ரெயின் வாட்டர் உள்ளே வரப்போ இந்த லானில் தண்ணி படும். இது கொஞ்சம் நேச்சுரலாகவே தெரியணுன்றதுக்காக நல்லா ஹெச்டி குவாலிட்டி கொடுத்துருக்கோம். ஆனாலுமே இந்த இடத்துல வந்து நம்ம லான் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா லான் மெயின்டைன் பண்ணணும்னா ரொம்ப சன்லைட் வேணும். அந்த சன்லைட் இங்கே நமக்கு இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா ஆர்டிஃபிஷியல் லான் போட்டிருக்கோம். அந்த ஆர்டிஃபிஷியல் லானில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி ட்ரெயின் மேட் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். இது என்ன பண்ணோம்னா அதிகப்படியான அந்த மழை தண்ணி விழுகிறப்ப ஃபுல்லாகவே வந்து கீழே ட்ரெயின் அவுட் பண்ணிடும். இந்த ஆர்டிஃபிஷியல் லானில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா இது மாதிரி கீழே ஹோல்ஸ் இருக்கும் நிறைய. இந்த ஹோல்ஸ் வழியாக டாப்பில் எவ்வளோதான் மழை பெஞ்சாலுமே அந்த தண்ணி கீழே ட்ரைன் அவுட் ஆகும். ரொம்ப பெரிய ரெயின்ஃபால் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மேலே தண்ணி நிற்கக்கூடாதுன்றதுக்காக கீழே வந்து ட்ரெயின் மேட் போட்டு ப்ராப்பராக வந்து அவுட்லெட் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து எல்லாமே அவுட்லெட் ஆகி தண்ணியெல்லாம் வெளியே போகும். ஸோ ப்ராப்பராக ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குது, வாட்டரும் கொடுத்துருக்கோம், அதே நேரத்தில் ட்ரெயின் மேட்டும் போட்டு ப்ராப்பராக செட் பண்ணியிருக்கோம். இந்த கார்டன் செட்டப் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதுபோல் ஒரு அழகான இன்னொரு கார்டனில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். இந்த கார்டன் செட்டப் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் நிறைய கார்டன் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.